வணக்கம். iOS 18.2 அப்டேட்டுக்கு அப்புறம் என்னோட ஐஃபோனோட பேட்டரி ஹெல்த் ரெடியூஸ் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு சில யூசர்ஸ் நம்மளோட ஃபேஸ்புக் கொஷின் அண்ட் ஆன்சர் குரூப் அண்ட் ஐரோபின் ப்ரோ ஆப்லையும் போஸ்ட் பண்ணியிருந்திருந்தீங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, பேட்டரி ஹெல்த்தை பற்றி நம்ம சொல்லியிருந்திருந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. புதுசாக ஐஃபோன் வாங்கியிருக்கிறவங்களுக்கு இந்த தகவல்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணின வரைக்கும் இந்த பேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது சில மாதங்கள் ரெடியூஸ் ஆகாமல் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்குங்க. ஒரு சில மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் வரும்போது ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்மளுக்கு இந்த பேட்டரி ஹெல்த் வந்து ரிடியூஸ் ஆகும். அண்ட் ஐஃபோனில் நம்ம பேஸ் மாடல்ஸான 14, 15 and 16 ப்ரோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறவங்களுக்கு நார்மலாக ஒன் டே நார்மல் யூசேஜ்க்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹெவி யூசேஜ் இருக்குன்னா அந்த டேலேயே நீங்கள் 2 times சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது, ஸ்க்ரீன் ஆன் டைம் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் மாடல் அண்ட் மேக்ஸ் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகர் பேட்டரி இருக்கிறதுனால ஓவரால் அது ஹெவி யூசேஜுக்கு உங்களுக்கு அபவ் ஆவரேஜ் யூசேஜுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1 time தான் சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. என்னோட ஐஃபோன் 12 பார்த்தீங்க அப்படின்னா நான் மோஸ்ட்லி டெஸ்க் ஃபோனாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுல பேட்டரி ஹெல்த் வந்து 92%லேயே தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா பீட்டா சாஃப்ட்வேர்ஸையும் நான் தொடர்ந்து இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திட்டு தான் இருக்கேன். நம்மளோட வீடியோ ஒர்க்குக்காகவும் அப்பப்போ ஃபோன் கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஆப்ஸ் யூசேஜுக்காகவும் பார்த்தீங்கன்னா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். சோஃபார் பேட்டரி ஹெல்த் ரெடியூஸ் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பேட்டரி ஹெல்த் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு ஏற்கனவே நம்ம ஒரு செப்பரேட் எபிசோடும் பண்ணியிருக்கோம். சிம்பிளாக 2 விஷயம் தாங்க. நீங்கள் ரொம்பலாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஃப்ரீக்குவெண்ட்டாக 0%க்கு ட்ரெயின் ஆக விடாமல் நீங்கள் பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணினீங்க அப்படின்னாவே போதும். அப் டு 80% அல்லது நீங்கள் 100% வரைக்கும் பண்ணலாம், அதில் பிரச்சனை கிடையாது. அண்ட் இந்த பேட்டரி ஹெல்த் பேஜில் இருக்கக்கூடிய சைக்கிள் கவுண்ட் அண்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டிங்கிறதுல தான் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனே. அந்த சைக்கிள் கவுண்ட்டுக்கும் அந்த பேட்டரி ஹெல்த் மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த பர்சன்டேஜுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் எதுவும் கிடையாதுங்க. நீங்கள் அதை மெஷர் பண்ண முடியாது. சைக்கிள் கவுண்ட் 50 வந்துச்சு அப்படின்னா 1% குறையும், அல்லது 100 வந்துச்சுன்னா 1% குறையும் அப்படிங்கிற மாதிரி இதுவரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட் யூனிட்டாக வந்து சைக்கிள் கவுண்ட்டை பயன்படுத்தினது கிடையாது. ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 200 டச் பண்ணி கூட 100 மெயின்டைன் ஆகலாம். சாஃப்ட்வேர் கிளிச்சினால பொறுமையாக லேட்டர் வந்து நம்மளுக்கு அப்டேட் பண்ணும்போது ரிஃப்ரெஷ் ஆகும். இதனால் நீங்கள் அப்டேட் பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் வரும். நீங்கள் நார்மலாக சாஃப்ட்வேர் அப்டேட் ஃபிக்ஸஸ் இந்த மாதிரி ரிசீவ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கவனித்த வரைக்கும் அப்டேட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்களுக்கு இங்கே நம்பர்ஸில் ரிஃப்ரெஷ் ஆகலை அப்படின்னாலும் பேக்ரவுண்டில் அதோட சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிட்டே வந்துட்டு தான் இருக்க போகுது. டோட்டலாக அந்த 2.5 to 3 years அப்படிங்கிற மேக்ஸிமம் டைம் 80% அப்படிங்கிறது ரீச் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் ஃபார் அ நார்மல் யூசர். சப்போஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஆன் டைம் அதிகமாக இருக்குது, நம்ம ஒன்று சொன்ன மாதிரி மல்டிபிள் டைம்ஸ் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா டிவைஸை பர் டேயில் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக நடக்கும். ஒரு 2 years அப்படிங்கிற மார்க்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் 80% ரீச் பண்ணுவீங்க. முக்கியமாக கேமர்ஸ் அண்ட் மற்ற பர்பஸ்க்காக மேப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பேட்டரி ஹெல்த் ரெடியூஸ் வந்து இந்த 2 to 2.5 years மார்க்லேயே வந்து இருக்கும். நீங்கள் புதுசாக ஐஃபோன் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை தாராளமாக பண்ணலாம். அதனால் உங்களுக்கு பிரச்சனை வரப்போகிறது இல்லை. பக் ஃபிக்ஸஸ் தான் அதிகமாக வரும். ஏன்னா 18 மாதிரி சாஃப்ட்வேர் அப்டேட் எந்த ஒரு மேஜர் ரிலீஸ் ஆனாலும் அடுத்த ஒரு 18.1, 18.2, 18.3 இந்த மாதிரி அப்டேட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஃபைன் டியூன் பண்ணப்பட்டு பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்டேபிள் யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆப்பிள் கொடுப்பாங்க. அந்த ஒரு ரீசனுக்காகவே நீங்கள் இந்த மேஜர் ரிலீஸ் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் பண்ணணுங்கிற கட்டாயம் இருக்கு. பட் ஓல்டர் டிவைசஸ் இருக்குன்னா உங்களுக்கு ஆப்ஷனல் தான். சப்போஸ் எனக்கு iOS 17 நான் ஸ்டே பண்ணணும் நினைக்கிறவங்க ஓல்டர் வெர்ஷன்லேயே ஸ்டே பண்ணலாம். பட் நியூவா ஐபோன் மாடல் வாங்கியிருக்கீங்க லேட்டஸ்ட் மாடல்ஸ்னா இதை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. லேட்டஸ்டா வரக்கூடிய சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சார்ஜிங் கிராஃப் வந்து நீங்க கரெக்டா பார்க்கணும். ஏற்கனவே நம்ம அதுக்கு ஒரு செப்பரேட் எபிசோட் பண்ணியிருக்கோம், இந்த பேட்டரி கிராஃப் எப்படி ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது. இந்த பேட்டரி லெவல் அண்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரெக்டா ரீட் பண்ணி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கமெண்ட்லி பின் பண்ணி வைக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமாக இந்த சார்ஜிங் ஆப்டிமைசேஷனில் லிமிட் எவ்வளோ செட் பண்ணணும், 80% இல்லை 90% 100% அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கும். அதுக்கும் ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணியிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அண்ட் ஓவரால் இந்த பேட்டரி கிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, சப்போஸ் ரொம்ப வேகமாக பேட்டரி கிராஃப் வந்து ட்ரெயின் ஆகுது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணலையோ வேகமாக ட்ரெயின் ஆகுது அப்படின்னா ஃபோன் வாரண்டியில் இருக்கும்போது நீங்கள் தவறாமல் ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் ஜஸ்ட் ஒரு தடவை ஆல் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். செட்டிங்ஸ், ஜென்ரல், ரீசெட் ஆல் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோனோட செட்டிங்ஸ் சாஃப்ட்வேர் லெவலில் ஏதாவது பக்ஸ் இருந்தது அப்படின்னா அது கிளியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த மந்தில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அதிலிருந்து இந்த மந்த் வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணினதுக்கப்புறம் வந்தது வரைக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். ஓவரால் உங்களோட பேட்டரி ஹெல்த் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி
ஒரு மந்த்துக்கு 1% ஆவரேஜ் யூசர்ஸ்க்கு ரெடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது நார்மல். ஒரு சில மாதங்கள் ரெடியூஸ் ஆகாது. 6 மந்த்ஸ் ஆகியிருக்கு, எனக்கு 5% ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது டோட்டலி நார்மல் தான், நீங்கள் கவலைப்படாமல் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஒரு 8% 9% ஆயிருக்கு, 6 மந்த்ஸ் தான் ஆகுது, நான் நார்மலாக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா கட்டாயமாக ஆப்பிள் சர்வீஸ் சென்டரில் ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டிவைஸில் டிஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறது ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் ரீசனுங்க, நீங்கள் எதனால் iOS சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரி ஹெல்த் ரிஃப்ரெஷ் ஆகிறத ரெடியூஸ் பண்ணுறத பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ரீசன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.